ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்றப்போ கர்ப்பிணி பெண்கள் அவசியம் சாப்பிட வேண்டிய உணவுகள், அதாவது காலை முதல் இரவு வரை ஷேர் பண்ண போகிறேன். காலை 6 மணிலேருந்து நைட்டு 9 வரையும் நீங்கள் என்ன மாதிரியான ஃபுட்டில் எடுத்துக்கணும், என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கூடாதுன்றத ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ண போகிறாங்க. நிச்சயமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரையும் யாரும் இது மாதிரி கண்டென்ட் போட்டிருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ நான் ப்ரெக்னெண்ட் ஆகிறப்ப என்ன ஃபாலோ பண்ணேன், மோஸ்ட்லி எல்லாரும் ப்ரெக்னென்ட் ஆகிறப்ப இதை ஃபாலோ பண்ணிங்கன்றப்போ நீங்கள் ரொம்ப வெயிட் போட மாட்டீங்க, பிபி சுகர் எல்லாம் கண்ட்ரோலாக இருக்கும், குழந்தை வெயிட்டு ரொம்ப இல்லாமல் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ஏற்ற வெயிட் குழந்தை இருப்பாங்க, எந்த ஒரு சத்துக்களும் உடம்புல குறையவே குறையாது, நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை சொல்ல போகிறேங்க. முக்கியமாக ப்ரெக்னன்சி டைமில் பண்ணவே கூடாது 3 விஷயங்கள் ஷேர் பண்ணுறேங்க. ஃபர்ஸ்ட், ரொம்ப லேட் நைட் வந்து தூங்கக்கூடாது, காலையில் சீக்கிரமாக வந்து எழுந்தக்கூடாது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்றப்போ ரொம்ப லேட்டாக தூங்கி சீக்கிரமாக எழுந்துப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து லேட்டாக தூங்கி ரொம்ப லேட்டாக எழுந்துப்பாங்க, நைட்டு ஒரு 12 மணி வரையும் முடிச்சிருப்பாங்க, பகல் ஒரு 8 மணி வரையும் தூங்கியிருப்பாங்க. இது மாதிரி பண்ணுறீங்கன்றப்போ அந்த டேவை ரொம்ப நல்லா இருக்காது. ப்ரெக்னன்சி அப்படின்றது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறது, சரிங்களா? ஸோ நீங்கள் உங்களை ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்றப்போ நார்மல் டெலிவரி ரொம்ப நல்லபடியாக நடக்கும். அதனால கண்டிப்பாக நீங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clockஓ அது மாதிரி எழுந்துக்கணும், ரெகுலராக அதை பயன்படுத்திக்கோங்க. உடம்பு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலை தூங்கி எழுந்த உடனே ப்ரெஷ்லாம் பண்ணிட்டு எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் ஏதாவது சுகர் டேப்லெட் போடுறீங்க, தைராய்ட் டேப்லெட் இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. அதை போடுறது எதுவும் இல்லைன்றோம், நான் நார்மலாக தான் இருக்கின்றவங்க. அந்த எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக நல்ல ஒரு சூடாக பாலை கொதிக்க வச்சு அது நல்லா வார்ம் கொஞ்சம் நல்லா குடிச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. காஃபி டீ கண்டிப்பாக குடிக்கவே கூடாது. காலை 6 to 7 மணிக்குள்ளே பால் எடுத்துக்கணும். இப்போ அந்த பாலில் வந்து ஏதாச்சும் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா, இல்லை உங்கள் டாக்டர் வந்து பாப்பாவோட பேபி உள்ள க்ரோத் கம்மியாக இருக்குன்ற ப்ரோட்டீன் பவுடர்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் எடுத்துக்கலாமாங்கிறது அது உங்களுடைய விருப்பம் தான், எந்த ஒரு தவறும் கிடையாது, தாராளமாக எடுத்துக்கலாம், குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. பட் இதில் நீங்கள் கவனிக்கணும் முக்கியமான விஷயம் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணக்கூடாது, பனக்கல்கண்டு அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, கருப்பட்டி மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ 6 to 7 குள்ளே கண்டிப்பாக மில்க் எடுத்துக்கணும், வெறும் மில்க் மட்டுமே எடுத்துக்கணும். இப்போ எடுத்துக்கிட்டீங்க இல்லையா, ஸோ 6 to 7 முடிஞ்சு போச்சு, ஒரு சில 6:30, 7 o'clock மஸ்ட் இது எடுத்துக்கணும். நிறைய பேர் 8 மணிக்கு எழுந்து வந்தீங்கன்ற காலையில் அந்த பால் டைமே முடிஞ்சு போகுது, பால் எடுத்துக்கிறதால பாப்பா கால்சியம் கிடைக்குது, போன் உங்கள் போன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், டெலிவரி ஆகிறப்போ அது நல்லா வளைஞ்சு கொடுத்து குழந்தை சீக்கிரம் வெளியே வர வைக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க மில்க். ரெண்டாவது, 8 to 9 மணிலேருந்து ஒரு சொல்ல பிறகு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும். 9 மணிக்குள்ளே உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுக்கணும், ஒரு சில 10 மணி அப்படிலாம் போகக்கூடாது. 8 to 9 குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டு, இட்லி சப்பாத்தி பூரி கம்பு தோசை ராகி தோசை இது மாதிரிலாம் இருக்குங்களா, அது எதாக இருந்தாலும் ஒரு டூ அண்ட் ஹாஃப் இல்லை 3 மேக்ஸிமம் இவ்வளோ தான். இது மாதிரி அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்றப்போ நம்மளுக்கு நெஞ்சரிச்சல் பிரச்சனை வரும், டைஜஷன் ப்ராப்ளம் வரும், ப்ரெக்னன்சி டைமில் பாட்பாட்டாக பிரித்து சாப்பிடணும். அப்போ தான் நம்ம குழந்தைக்கான சத்துக்களும் போகும், நம்ம ஹெல்த்தியாக இருப்போம், மோஷன் ப்ராப்ளம் நெஞ்சரிச்சல் செரிமான பிரச்சனை நமக்கு வராமல் இருக்கும். அதனால் இட்லி சப்பாத்தி பூரி இது மாதிரிலாம் எடுத்துக்கலாம், கிச்சடி இதெல்லாம் கூட எடுத்துக்கலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. சரி, இதோட லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிச்சிங்களா, அப்புறம் ஒரு 11 o'clock மேலே ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும். பிஸ்கெட்டு கேக்கு ஐஸ்கிரீமு இது மாதிரி ஸ்நாக்ஸாக கிடையவே கிடையாது, இதெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் தான் எடுத்துக்கணும். எப்போனா ஒரு டைம் ரெகுலராக ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்கூடாது, பேபி வந்து ஓவர் வெயிட் போட்டுருவாங்க, உடம்புல ஓவர் ஃபேட் ஆகிடும், நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் எடுத்துக்கூடாது, சரிங்களா? அந்த மலச்சிக்கல் பிரச்சனைலாம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ என்ன எடுத்துக்கணும் அப்படின்றப்ப ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், அதாவது ஆப்பிள் சப்போட்டா கொய்யாப்பழம் வாழைப்பழம் மாதுளம்பழம் இது மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸை டேரெக்டாக உரிச்சு அப்படியே சாப்பிடணும், அப்படியே சாப்பிடணும், கடிச்சு கடிச்சுலாம். நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கிறத விட அப்படியே சாப்பிட்றப்போ உடம்புக்கு ரொம்ப நல்லது, முக்கியமாக உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றப்போ அதெல்லாம் சரியாயிடும். ஸோ அப்படியே ஒரு பழத்தை அப்படியே சாப்பிட்டுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நீர் சத்து வந்து குறையாமல் இருக்கும், பனிக்குற நீர் லெவல் கரெக்டாக இருக்கும், உடம்புல இந்த அரிப்பு அலர்ஜிலாம் வராமல் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க, சரிங்களா? 11 o'clock ஒரு ஸ்நாக்ஸ், ஸ்நாக்ஸ் மீன்ஸ் ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். சரி, இப்போ 1 to 2 o'clockல வந்து லஞ்ச் டைம் வந்துருச்சு இல்லைங்களா. லஞ்ச் டைமில் இப்போ நான் சொல்கிறது நீங்கள் கவனமாக எடுத்துக்கணுங்க, உங்கள் பிளேட்டை 3 பிரிச்சுக்கணும். ஒரு பிளேட்டை 3 எப்படி பிரிக்க முடியும், பிரிக்க முடியும் இல்லைங்களா, அது மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஒரு பகுதியில் வந்து நல்ல ஒரு கரண்டி அளவு சாதம் வச்சுக்கோங்க, ஒரு பகுதியில் வந்து கீரை, அது வந்து முருங்கைக்கீரை பாலக்கீரை பசரக்கீரை அரைக்கீரை என்ன மாதிரி கீரைகளோ அந்த கீரையை ஒரு பக்கம் நல்லா 2 கரண்டி அளவு வச்சுக்கணும். அப்புறம் பீட்ரூட் கூட்டு கேரட் கூட்டு புடலங்காய் கூட்டு சுரக்காய் கூட்டு வெள்ளரிக்காய் கூட்டு இது மாதிரி கூட்டு வகைகள் இருக்கு இல்லையா, அது ஒரு பக்கம் நிறைய வச்சுக்கணும். இது மாதிரி தான் நீங்கள் சாதம் கம்மியாக இருக்கணும், அந்த கீரைகளும் கூட்டும் அதிகமாக இருக்கும். இது மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு பிபி சுகர்லாம் நார்மலாக இருக்கும், ரொம்ப ஓவர் வெயிட் போட மாட்டீங்க, வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க. அதனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ரைஸ் கம்மியாக இருக்கணும், நீங்கள் நிறைய இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். கர்ப்ப காலத்தில் என்ன மாதிரி கீரைகள் சாப்பிடணும்னு தெரியாதவங்க மொத்தம் 10 கீரைகள் பற்றி சொல்லியிருக்கேன், அது பெனிஃபிட்ஸ் பற்றியும் சொல்லியிருக்கேன், லிங்க் வேணுன்ற கீழே கேளுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்து 1 to 2 o'clock விட்டு 3 o'clock வரை ரெஸ்ட் எதுவுமே பண்ணக்கூடாது. அப்புறம் 4 o'clockு ஒரு சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும், அந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லா கேரட்டு பீன்ஸ் நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு பெப்பர் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் சூப் மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை சுண்டல் ஏதாச்சும் வேக வச்சு எடுத்துக்கலாம்.
இவள் எடுத்துக்கிறதுல ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வந்து அது மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை நான்வெஜ் சாப்பிட்றவங்க நினைக்கிறவங்க வந்து முட்டையை வேக வச்சு ஒரு ரெண்டு வெள்ளக்கரு மட்டும் எடுத்துக்கலாம், மஞ்சக்கரு வேண்டாம். ஒரு முட்டை சாப்பிட்றவங்க மஞ்சக்கருவோடு எடுத்துக்கோங்க. இல்லை சுண்டலில் வந்து கருப்பு மூக்கடலை, பச்சை பட்டாணி, வெள்ளை மூக்கடலை, அப்புறம் வந்து பச்சைப்பயிறு, இது மாதிரிலாம் நிறைய நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதில் ஏதாச்சும் ஒன்று வேக வச்சு சும்மா ஒரு அரை கப் அளவு சாப்பிடுங்க. இது மாதிரி சாப்பிட்டீங்க ரொம்ப சத்துங்க. நிறைய பேர் இதெல்லாம் பண்ணுறதே கிடையாது, தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் வந்து நைட்டு டின்னர், மோஸ்ட்லி நீங்கள் டின்னர் வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்றப்போ நைட்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி அரைக்குறப்பாக இருக்கும், பசி எடுத்துகிட்டே இருக்கும் அதனாலயா. ஆனால் டின்னர் நீங்கள் கொஞ்சம் இயர்லியாக தான் ஒரு 7 to 8 o'clock முடிச்சுக்கணும். ஆனால் ஸ்லீப்பிங் டைமும் ஒரு 10 o'clock மேலே பெட்டுக்கு 10 o'clockக்குள்ளே பெட்டுக்கு போயிடணும் படுக்கிறதுக்கு. அப்போ தான் உங்களுக்கு வந்து தூக்கம் கொஞ்சம் நல்லா வரும், கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து ஒரு 7 to 8 o'clockக்குள்ளே சாதம் வேண்டாம், சாதம் தவிர சாதம் எடுத்துக்கூடாது, கீரை எடுத்துக்கூடாது, மைதா ஐட்டம் எதுவும் எடுத்துக்கூடாது, இட்லி தோசை, அப்புறம் வந்து இந்த சேமியா அதெல்லாம் கூட நிறைய எடுத்துக்காதீங்க சரியா. அந்த ரவா சேமியாலாம் நிறைய வேணாம், நார்மலாக இருக்கும் இல்லையா, ஒரு 2 தோசை 2 இட்லி 1 இடியாப்பம் அது மாதிரி இதெல்லாம் சிம்பிள் ஃபுட் எடுத்துக்கோங்க. ரைஸ் மட்டும் வேண்டாம், இல்லை ரைஸ் சாப்பிட்டு எனக்கு பழக்கம், ரைஸ் நான் சாப்பிடுவேங்க அப்படின்றப்போ ரைஸ் கூட எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அளவு எடுத்துக்கோங்க, அளவுக்கு அதிகமாக வேணாம். டின்னர் லேட்டாக சாப்பிட்டீங்க அப்படின்றப்போ அது மாதிரி ஏப்பம் வரும், நெஞ்சில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10 o'clock 9 o'clockலாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 8 o'clock முடிச்சிட்டிங்களா, 8 o'clock முடிச்சுட்டு ஒரு 1/2 hour வந்து வாக்கிங் போங்க, நல்லா கொஞ்சம் வயிறு கொஞ்சம் திடமாற மாதிரி சாப்பிடுங்க, அப்போ நல்லா தூக்கம் வரும். சாப்பிட்டுட்டு ஒரு 10 minutes 15 minutes வாக்கிங் போங்க. வாக்கிங் போயிட்டு நல்லா சூடாக ஒரு ஹாட் வாட்டரில் பாத் பண்ணிட்டு வந்துடுங்க. குளிச்சுட்டு வந்துட்டு நல்லா பால் காய்ச்சி வச்சு நல்லா வார்மாக இருக்கிறப்போ அதில் பாதாம் பவுடரோ இல்லை வறுமையான நார்மல் மில்க்கோ நல்லா குடிச்சிட்டு கப்புனவே படுங்க. ஃபோனை தூரமாக வச்சுட்டு எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் கண்ணை மூடி படுத்து பாருங்கள், அவ்வளோ இதமாக உங்களுக்கு தூக்கம் வரும். நான் காலையிலேருந்து நைட்டு வரையும் நீங்கள் என்ன பண்ணுன்றதை ஷேர் பண்ணேன். இது நடுவில் வந்து நான் தண்ணி குடிக்கிறதுக்கு சொல்லவே இல்லை, நீங்கள் தண்ணி குடிக்கிறதுன்றது கவுண்டே கிடையாது, நீங்கள் அப்பப்போ குடிச்சிட்டே தான் இருக்கணும். ஒரு நாளைக்கு 8 to 10 glasses தண்ணி குடிச்சு, சின்ன கிளாஸ் கிடையாது, பெரிய கிளாஸ் குடிச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் பேபி நல்லா ஹெல்த்தாக இருப்பாங்க, உங்களுக்கு சுற்றி வாட்டர் லெவல் குறையாமல் இருக்கும், உங்களுக்கு வந்து உடம்புல வந்து நீர்ச்சத்து குறையாமல் இருக்கும், நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க, அடிவயிறு வலிக்காது, முதுகெல்லாம் ரொம்ப வலிக்காது, உடம்புல நீர்ச்சத்து கம்மியாயிருச்சு அப்படின்றப்ப பிறப்புறுப்புலாம் சுருக்கு சுருக்குன்னு குத்தும், உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ எப்போங்க டேப்லெட் போடுவீங்க அப்படின்னு கேட்பீங்க இல்லையா, சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே டேப்லெட் போடக்கூடாது, ஒரு 15 minutes ஒரு 1 hour கழிச்சு தான் டேப்லெட் போடணும் சரிங்களா. இப்போ நீங்கள் எல்லா சத்துக்களும் ப்ராப்பராக எடுத்துகிட்டு இருக்கீங்க, ஸோ டேப்லெட் கூட சேரும் பொழுது குழந்தை இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. இது மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் ஓவர் வெயிட் போட மாட்டீங்க, உங்கள் உடம்புல ஓவர் ஃபெட் சேராது. இது நடுவில் நான் எப்பயாச்சும் ஒரு சின்ன பீஸ் கேக் சாப்பிடலாமா, ஒரு சின்ன பீஸ் இதை சாப்பிடலாமானா, நீங்கள் ஏதாச்சும் அந்த ஸ்நாக்ஸ் டைமில் எப்பயாச்சும் டெய்லியும் கிடையாது மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறீங்கன்றப்போ அந்த டைமும் ஏதாச்சும் ஒன்று அவாய்ட் பண்ணிடணும், ஒன்று சுண்டலோ இல்லை ஏதாச்சும் அவாய்ட் பண்ணிட்டு சின்ன ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா. ரெகுலர் பண்ணக்கூடாது, எப்பயாச்சும் ஒரு டைம் தான் எடுத்துக்கணும். ரெகுலர் பண்ணுன்றப்ப அதே அவங்களுக்கு பழக்கமாயிடுச்சுன்றப்ப அது நல்லது கிடையாது, ஓவர் வெயிட் போட்டுருவீங்க. ஒன்ஸ் ப்ரெக்னன்சியில் நீங்கள் எவ்வளோ வெயிட் போடுறீங்களோ டெலிவரி கழிச்சு அது இன்னும் பயங்கர வெயிட் தான் ஆகும், கம்மியாகவே ஆகாது, அப்புறம் தொப்பை போட்டுருவீங்க, அப்புறம் அது நீங்கள் மாதிரியே இருக்க மாட்டீங்க. ரொம்ப ஃபுட்டு கண்ட்ரோலாக, இப்போ நான் சொன்னதெல்லாம் ஃபுட்டு கண்ட்ரோலாக இருக்கிறது, இது மாதிரி கண்ட்ரோலாக எடுத்துக்கிட்டீங்கன்னு அப்புறம் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் குழந்தை அவ்வளோ அழகாக அவ்வளோ க்யூட்டாக குழு குழு குழுன்னு நார்மல் டெலிவரி பிறக்க போகிறாங்க, உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.